வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதிலே நிற்பவர் யார் என்று பாடிய புரட்சி தலைவர் மறைந்த பிறகும் இன்றைக்கு மக்களின் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவரை வணங்கி இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கேற்ப இன்று நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் விண்ணுலகிலே மனித தெய்வமாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவர்களையும் வணங்கி அந்த இருவரும் தலைவர்களின் தெய்வீக ஆசியோடு இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி ஊர் மெச்சுகின்ற ஆட்சியை மக்களின் முதல்வராக சாமானிய முதல்வராக இருந்து நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆசியோடும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய நல்ல ஆசியோடும் இன்று நடைபெறுகின்ற இந்த விழா என்று சொன்னால் என்பதை விட தமிழ் திரையிலே ஒரு சகாப்தம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஒட்டு மொத்தமாக சங்கத்தில் உறுப்பினர் நீங்கள் 1300 பேர் இருக்கீங்க, நீங்கள் ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போடுறவங்க 2 அணியாக போட்டு போடுறாங்க. ஆனால் தமிழ்நாடு பூரா நாம் போனால் ஏதோ நானே தேர்தலில் நிற்கிற மாதிரி தயாரிப்பாளர் சங்க தேர்தல் எப்படி இருக்குது, அது எப்படி நடக்கும் என்னன்னு பத்திரிகையாளர் எங்கே போனாலும் மீடியாலாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க. நான் சொன்னால் அது அமைதியாக நடக்கும். தேர்தல் பொது தேர்தல் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் விரைவில் வரப்போகுது. அந்த தேர்தலை மிஞ்சுகின்ற அளவுக்கு பரபரப்பாக அவ்வளோ பரபரப்பாக நடந்தாலும் கூட நல்ல முறையிலே நடந்து மிக சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் நல்லவர்கள் என்று சொன்னால் போட்டிட்டு அனைவரும் நல்லவர்கள் தான். இவர் ஜெயிச்ச தேனாளர் முரளியும் எனக்கு நண்பர், அவர் டிஆரும் எனக்கு நண்பர். அந்த வகையில் நான் சொன்னேன், தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஒரு குடும்பத்தின் தேர்தல், இது வந்து ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே உள்ள தேர்தல் இல்லை. தயாரிப்பாளர்களில் 1300 பேர் அந்த வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள், அத்தனை பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக வாக்களித்தவங்க இங்கே உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி தேனாண்டார் முரளிக்கு வாக்களிச்சவர்களும் இங்கே இருப்பீங்க, அவருக்கு இன்னொரு அணிக்கு வாக்களித்தவங்களும் இருப்பீங்கன்னா இந்த தேர்தலோடு அது முடிஞ்சு போச்சு. அதைத்தான் எனக்கு முன்பாக பேசிய அனைவரும் சொன்னார்கள். நான் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பொறுப்பாளர்களை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்கின்றது. தேர்தலோடு அந்த போட்டி முடிந்துவிடும். இன்றைக்கு நிர்வாகிகளாக வந்த பிறகு சங்கத்தை தலைமையேற்று நீங்கள் நடத்தி ஆரம்பித்த பிறகு நீங்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் என்ற வகையிலே தான் இந்த பணியை துவக்கியிருக்கின்றீர்கள் என்ற எண்ணம் எனக்கு நிச்சயமாக மகிழ்வை தருகின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு ராமசாமி என்ற முரளி ராமநாராயணன் அமைதியானவர். அவர் வந்து அத்தனை பேரும் கோரிக்கை வச்சுட்டாங்க, ஆனால் அங்கே வந்தார் 2 நிமிஷத்தில் தன்னுடைய தலைமை உரையை முடித்து கொண்டார் என்று சொன்னால் பேச்சை விட எனக்கு செயல் அதிகம் இருக்கின்றது, நான் செய்ய வேண்டிய பணிகள் எனக்கு நிறைய இருக்கின்றது என்பதை சூசகமாக இந்த மேடையின் மூலமாக அறிவித்து அமர்ந்திருக்கின்ற ஒரு தகுதியான தலைவராக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக அரசின் சார்பாக நான் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 வருஷமாக தயாரிப்பாளர் சங்கம் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு இல்லை. இந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த சங்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது. ஒரு சங்கம் நிர்வாகிகள் இல்லை என்று சொன்னால் ஒரு சங்கத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்கு உடனடியாக அரசு ஒரு அலுவலரை நியமிக்க வேண்டும். என்றைக்கு இப்போ தேர்தலில் நாங்கள் தலையிடலையோ அதே போல் ஒரு இஸ்ஓவை நியமித்த பிறகு அரசு அந்த செயல்பாட்டில் ஒரு நாளும் தலையிட்டதில்லை. ஒரு பிரச்சனை என்று வந்தால் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதுக்கு தான் நாங்கள் இஸ்ஓ போட்டுக்கோம், நீங்கள் அவங்ககிட்ட போய் பாருங்கள், பேசுங்க, உங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நடுநிலையோடு செயல்பட்ட அரசு அம்மாவின் அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதில் 1.5 வருஷம் அதில் பிரச்சனைன்னு வந்ததுனால தான் நான் அப்போ கூட சொன்னேன், இப்போ நடிகர் சங்க தேர்தல் கூட இன்னும் நடக்காமல் நின்றுச்சு, இந்த ஐஸ்வர் கணேஷ் கூட வந்திருக்காரு. அப்போ வந்த நேரத்தில் நான் அவளை சொன்னேன், இதில் 1300 பேர்னா கிட்டத்தட்ட அதில் 3500 பேரா, அவ்வளோதான் மொத்தம் ஓட்டு போட வேண்டியவங்க. அவங்க நீங்கள் ஒற்றுமையாக இருந்து பேசி தேர்தலில் அமைதியான முறையில் நீங்களே பேசி தேர்தலில் இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் தேர்தல் அமைதியாக நடப்பதற்கு அரசுகிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணுமோன்னு சொல்லி அதுக்கு தேர்தல் நடத்துவதற்கு போதிய பாதுகாப்பும் கொடுத்தோம். அது பிறகு நீதிமன்றத்தை சென்றதுனால இந்த வழக்கு இருக்கிறத விட மற்றபடி என்று சொன்னால் இந்த அமைப்பு சொன்னார் உதயகுமார், நடிகர் சங்கம் முக்கியம், தயாரிப்பாளர் சங்கம் அது மிக முக்கியம், இதுதான் தாய் அமைப்பு. சினிமா துறையை பொறுத்தவரை தாய் அமைப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் என்பதை எங்களுக்கு நன்றாக அறிவோம். என்று சொன்னால் இவங்க படம் எடுத்தால் தான் நடிகர்கள் நடிக்க முடியும், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட் வரும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேட்ரு ஓடும். 1000 கணக்கான இன்றைக்கி வெப்சியில் 1000 கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு தாய் அமைப்பாக இருக்கின்றது என்று சொன்னால்
அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான். அதனால தான் புரட்சி தலைவரே அவ்வளவு திரையுலகிலும் தனக்கு நிகரில்லை, பொது வாழ்வுகளும் தனக்கு நிகரில்லை என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் மாமனிதர். அந்த பட தயாரிப்பாளர்களை பார்த்து அவர் அழைப்பது என்று சொன்னால் ஒரே வரி ஒரே வார்த்தை முதலாளி என்று தான் அழைப்பார்கள். பட தயாரிப்பாளரை முதலாளி என்று அவர் அழைத்து பழக்கப்பட்டவர். பல இந்த விஹெச்ஓ பிரச்சனை வரும்போது என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வந்து நாங்கள் அரசு தலையிட வேண்டிய இல்லை, ஏன்னா அரசு கட்டணம் நிர்ணயிப்பதோ அந்த விஹெச்ஓப்பை கட்டுப்படுத்துவதோ அரசின் கையில் இல்லை, அது யாருடைய கையில் இருக்கு என்று சொன்னால் திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், அந்த விஹெச்ஓ அந்த நிறுவனம், இந்த கியூ போன்ற நிறுவனங்கள் சேட்டலைட்டில் படம் இன்றைக்கி விட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த மூன்று பேரும் அமர்ந்து பேசினால் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொன்னேன். அது உடனடியாக அந்த மூன்று பேர்களும் நான் பேசிய இரண்டு நாட்களுக்கு அது பேசுவதற்கு அரசு உதவி தேவை என்றால் அரசு உதவும் என்று கருத்தை சொன்னேன். இரண்டே மூன்று நாட்களில் அப்படி பேசினார்கள், தீர்வு கிடைத்தது, இது ஒரு உதாரணம். அதே போல் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பேசி தீர்வு காண்பதற்கு அரசு உங்களுக்கு பாலமாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். இந்த நல்ல விழாவில் இன்றைக்கு இந்த சங்கம் நிச்சயமாக வளரும், வாழும், சாதிக்கும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. முதலமைச்சர் தான் இன்றைக்கு வருவதாக இருந்தது. ஒரு அமைச்சர் தலைமையில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பொறுப்பேற்பது இதுதான் முதல் தடவை என்று சொன்னார்கள். இதில் முதலமைச்சரே பங்கேற்பதாக முதலில் இருந்தது. ஆனால் பல்வேறு பணிகள் காரணமாக, இன்றைக்கு இயற்கையின் காரணமாக, அந்த பணிகளின் காரணமாக இன்றைக்கு நான் வருவேன், இல்லைன்னா ஏன் சார்வா எங்கள் அமைச்சர் வருவார் என்று சொல்லி எனக்கு அனுமதி அளித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அனுமதி அளித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அதிகமாக இந்த அம்மா தியேட்டர்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி, இல்லை அம்மா அறிவித்தாங்க, அம்மா விரைவில் பரிசீலிக்கப்படும் சொன்னாங்க, அறிவிக்கலை பரிசீலிக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட சொல்லி அந்த நிலை இல்லாமல் இன்றைக்கு புதிதாக தியேட்டர் கிட்டத்தை விட திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து சந்தித்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒவ்வொரு தியேட்டரையும் இரண்டு தியேட்டராக மூணு தியேட்டராக நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லிக்கின்றார்கள். அந்த அனுமதி விரைவாக அரசு உத்தரவாக வர இருக்கின்றது என்ற நல்ல தகவலை இந்த நேரத்தில் சொல்லி. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் மூணு தேட்டர் நாலு தேட்டர் ஆகும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழகத்தில் 977 திரையரங்கு 1023 திரையரங்குகள் இருக்கின்றன. மல்டிபிளெக்ஸில் ஆரம்பித்து இன்றைக்கி படிப்படியாக பேரூராட்சி வரைக்கும் உள்ள திரையரங்குகள் எண்ணிக்கையை பார்த்தா 1023 திரையரங்குகள் இருக்கின்றன. தயாரிப்பாளர் படத்தை பூஜை போட்டு ஆரம்பித்து பிறகு நடித்து முடித்து உங்களுக்கு தெரியும் படத்தை தயாரித்து அதுக்கு பிறகு எந்த தடங்கள் இல்லாமல் சான்றிதழ் புறப்பட்டு அதற்கு பிறகு பல்வேறு விமர்சனங்கள் ஏதாவது ஒரு காட்சி சீன் வந்துச்சுன்னா போதும். இன்றைக்கி அப்படியே உடனடியாக அதுக்கு விமர்சனங்கள்லாம் இன்றைக்கி காலமாற்றம் அப்படி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அதையும் தாண்டி சென்சார் போர்டில் அனுமதி வாங்கி அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதுக்கு பிறகு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வரவேற்புன்னா எவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அவ்வளவு கடினமான காரியத்தை செய்யக்கூடியது தான் தயாரிப்பாளர் சங்க சேர்ந்தவர்கள் என்பதை அரசு நன்கறியும், எனக்கும் நான் நன்றாக அறிவேன் என்று சொன்னால் ஒவ்வொரு தயாரிப்பரும் வந்து பேசும்போது அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க. இவ்வளவும் தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், சாதனை படைக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் படைப்பாளிகள். திரையுலகை பொறுத்தளவில் படைப்பாளிகள் யார் என்று சொன்னால் அது தயாரிப்பாளர் சங்கம் தான் என்பது எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கு இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன். எனவே படைப்பாளிகள் நீங்கள். இந்த லாக்டவுனில் லாக்டவுன் ஆகாத டிபார்ட்மெண்ட்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். அடுத்த படம் ஜனவரி 13 மாஸ்டர் படம் வருது, பொங்கல்லாம் வருதுன்னு, அதுக்குள்ளே கொரோனாவே தமிழகத்தில் இருக்காது. அந்த நிலையில் இந்த லாக்டவுனும் அநேகமாக இந்த டிசம்பர் 31 இந்த 20 கொரோனா ஒழிஞ்சு கொரோனா ஒழிக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக வாழணும் தான் அரசின் லட்சியம். திரைப்படத்துறையின் சினிமா துறையின் ஒரு பொறுப்பினராக ஒரு அங்கமாக இருந்து நிச்சயமாக உதவி செய்வேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அத்தனை சினிமா துறையை சேர்ந்த குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நெஞ்சாத நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.